வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருகாத்திலுக்கு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வறுத்து நம்ம உடச்சி கொழுக்கட்டை வைக்க போகிறோம். பனை வெல்லம் போட்டு காய்ச்சி பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவை. வாங்க வீடியோக்குள்ள வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், இதையும் உடச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காய்ச்சிருச்சுங்க, பாசி பேர் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுக்கணுங்க, கொஞ்ச நேரமாக நல்லா வறுத்து எடுத்தால் தான் உடச்சி எடுக்கும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் போட்டும் உடைக்கலாம், அதில் என்னைக்கா கல்லை வச்சும் உடச்சி எடுக்கலாம். எப்படினாலும் உடச்சி எடுத்துக்கோங்க. பொங்கல் பண்ணுற பருப்பு இருக்குது பாருங்கள், அந்த பருப்பு வச்சும் பண்ணலாம். அதோட இது நல்லா வறுத்து போட்டதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொன்னமாக நல்லா வறுந்துருச்சுங்க, ஆற வச்சு உடச்சி எடுத்துக்கலாம். இல்லை கருட்டிப்பாவை காய்ச்சதுக்கு உங்களை தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கருப்பட்டி தான் எடுத்துருக்கேன். கருப்பட்டி பாகை நல்லா காயட்டும், நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம். மாவில் ஊற்றி நம்ம கிண்டணுங்க. கருப்பட்டியில் மண் கல் கிடக்குங்க, காய்ச்சும்போது எப்படியாவது அதில் விழுந்துடும். அதனால் நம்ம காய்ச்சி அரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மாவு சேர்த்துக்கலாம். கருப்பட்டி மாவில் பண்ணக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்ல ஹெல்த்தி கூட. கருப்பட்டி மாவு நல்லா கொதிச்சிருச்சுங்க, நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதே தண்ணி நம்ம கடாயில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் இதில் போட்டு கொதிக்கும்போது உளுந்து சீக்கிரம் கெட்டு போகாது கொழுக்கட்டை. அப்படியே நம்ம கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரமாட்டு கெட்டு போகும். இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு போட்டு கிண்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கொதி வந்துருச்சு, நம்ம இறக்கிடலாம். இனிமேல் நம்ம மாவு போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். மாவு 2 கப் எடுத்துருக்காங்க, 2 கிளாஸ். இது 1/2 கப்பு பாசி பருப்பு நான் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். அதை நான் இடியாப்பம் மாவு தாங்க எடுத்துருக்கேன். அரிசி நீங்கள் ஊற போட்டு மிக்சியில் போட்டு திரிக்கிதாக இருந்தால் வறுத்து எடுத்துக்கோங்க மாவை. இந்த மாவு நம்ம வறுக்காண்டாம், அப்படியே நம்ம உருண்டை. மாவு நல்லா சேர்த்தாச்சுங்க. நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். மாவு கொஞ்சம் ஆறிடுச்சு, கையை கொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு சேர்த்தாச்சுங்க, நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இலை இருந்ததுன்னா இலையில வச்சு வைக்கலாங்க. நீங்கள் பூவரச இலை, பனை ஓலை, வாழை இலை, இந்த மாதிரி இலைகளில் வச்சு நீங்கள் வைக்கலாம். இப்படி தட்டில் நம்ம துணியை விரித்து இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணுங்க. இப்படி நீங்கள் அமுக்குனேன்னா உங்களுக்கு விரல் அதில் பதிஞ்சிடும், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி ஒரு பிடி பிடிங்க. பாருங்கள் கை சாப்பாதில் விழுந்துருந்து பாருங்கள். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம இட்லி சட்டியில் தண்ணி நல்லா கொதிக்குதுங்க, நம்ம மாவை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க, அவிஞ்சிரும். மூடி வச்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். சூப்பராகிட்ட கொழுக்கட்டை வந்துருச்சுங்க. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டை எடுத்துக்கலாங்க. சூப்பராகிட்ட கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான கொழுக்கட்டை ரெடி. இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கொழுக்கட்டை பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.